மூன்று வயதான தஞ்சிக்காக்கு முதுகெலும்பு தசை நாரையை பாதிக்கிற எஸ்எம்ஏ அப்படிங்கிற ஒரு மரபணு நோய் இருக்கு. இதனால நாளாக நாளாக உடல்ல இருக்க எல்லா செயல்பாடுகளும் இழக்க நேரிடும். தஞ்சிக்காவால இப்ப தனியா நடக்க முடியறதில்ல. இந்த நோயோட சிகிச்சைக்கு 16 கோடி தேவைப்படுது. ஆனா தஞ்சிக்காவோட அப்பா பிரகாஷ் தினசரி கூலி வேலை செஞ்சு மாதம் 9000 மட்டுமே சம்பாதிக்கிறாரு. உங்களோட சின்ன உதவி கூட தஞ்சிக்காவோட உயிரை காப்பாத்த உதவும். வெளிப்படையான நிர்வாகம், தூய்மையான ஆட்சி என்கிற குறிக்கோளில் உறுதியாக இருக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அதற்கேற்ப தனது செயலாளர்கள் உள்பட துறை உயர் அதிகாரிகள் நியமனம் வரை தனி கவனம் செலுத்தினார். ஆனாலும் அடுத்த நிலையில் கியூ போஸ்டுகளில் உள்ள ஊழல் அதிகாரிகள் குறித்த சர்ச்சைகள் ஓயவில்லை. முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமியிடம் உள்துறை, நெடுஞ்சாலை, பொதுப்பணித்துறை ஆகிய முக்கிய துறைகள் இருந்தன. இதில் நெடுஞ்சாலைத்துறையில் 10,000 கோடி ரூபாய் மெகா ஊழல் நடந்துள்ளது என்று கவர்னரிடம் திமுக கொடுத்த ஊழல் பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு டெண்டரிலும் எடப்பாடிக்காக அதிகாரிகள் வசூலித்து கொடுத்தது குறைந்தபட்சம் 13% கமிஷன். ஐஏஎஸ்கள் தொடங்கி இன்ஜினியர்களுக்கும் சுமார் 9% கமிஷன். நெடுஞ்சாலைத்துறையில் மொத்தம் 10 தலைமை பொறியாளர்கள் இருக்கின்றனர். அவர்களில் முதன்மை இயக்குநராக மாற்றப்பட்டுள்ள குமார், நெடுஞ்சாலைத்துறை நிலையம் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள கோதண்டராமன், தலைமை பொறியாளர் சுமதி தவிர மற்ற 7 பேர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகம். திட்டங்களுக்காக ஒதுக்கப்படும் ரூபாய் 10,000 கோடியில் 80% தொகை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பிரிவுக்கு ஒதுக்கப்படும். அந்த பிரிவின் தலைமை பொறியாளராக இருந்த சாந்தி எடப்பாடிக்கு வலதுகரமாக இருந்தவர். தற்போது இவரை தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டத்திற்கு மாற்றியுள்ளனர். சமீபத்தில் சாலைகளின் தரத்தை ஆய்வுக்கு உட்படுத்தியதில் அனைத்தும் தரமற்றவை என ரிசல்ட் வந்தது. அதனையடுத்து நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலையத்தின் இயக்குநர் கீதா நபார்டு மற்றும் கிராம சாலைகள் பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். நபார்டு மற்றும் கிராம சாலைகள் பிரிவின் தலைமை பொறியாளரான செல்வன் சென்னை கன்னியாகுமரி தொழில் தட சாலைகளின் திட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். அங்கே தலைமை பொறியாளராக இருந்த பாலமுருகன் கோடிகளின் நடமாட்டம் அதிகமுள்ள தேசிய நெடுஞ்சாலைக்கும், தேசிய நெடுஞ்சாலையிலிருந்த சந்திரசேகர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பிரிவுக்கும் பரஸ்பரம் மாற்றப்பட்டுள்ளனர். இரண்டுமே வெயிட்டான இடங்கள். இரண்டு அதிகாரிகளுமே ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ்க்கு நெருக்கமானவர்கள். திமுக அரசிலும் இவர்களின் கை ஓங்க துவங்கியுள்ளது. வடிவமைப்பு அழகின் தலைமை பொறியாளராக இருந்த விஜயா மீது ஏகப்பட்ட ஊழல் புகார்கள். விஆர்எஸ் கொடுத்து தப்பிக்க நினைத்து முடியாத நிலையில் அவரை தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைமை பொதுச் செயலாளராக அயல் பணியில் நியமித்துள்ளனர். பெருநகரம் பிரிவின் தலைமை பொறியாளராக இருந்த சுமதியை வடிவமைப்பு பிரிவுக்கு மாற்றியுள்ளனர். நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பிரிவில் மட்டும் 8 கண்காணிப்பு பொறியாளர்கள் இருக்கிறார்கள். தலைமை பொறியாளர்களுக்கு வலதுகரமான இவர்கள் யாருமே இதுவரை மாற்றப்படவில்லை. அதேபோல துறையில் உள்ள 150 கோட்ட பொறியாளர்களில் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பிரிவில் 41 பேர் இருக்கிறார்கள். இவர்களும் மாற்றப்படவில்லை. ஒவ்வொரு கோட்டமும் 150 கோடிகளை கையாளும். இதில் சென்னை மாநகர சாலை கோட்டம் மட்டும் 600 கோடி. இந்த கோட்டத்தின் பொறியாளராக இருக்கும் சரவண செல்வன் சசிகலா உறவினர். இடத்தை தக்க வைத்துக் கொள்ள 4 அமைச்சர்களிடம் சிபாரிசு கடிதம் வாங்கி செம்மையா காய்களை நகர்த்தி வைத்துள்ளார். இன்னமும் செல்வாக்காக இருக்கும் இந்த அதிகாரிகளோடு அடிக்கடி தொடர்பில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று விவரிக்கின்றனர் கோட்டை தரப்பினர். ஆவினில் 300 கோடிக்கும் அதிகமான ஊழல் நடந்துள்ளது. இதற்கு சூத்திரகாரி முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. பல்வேறு இனங்களில் ஆவினுக்கு 61 கோடி இழப்பு ஏற்பட்டிருப்பதை தணிக்கைத்துறை ரிப்போர்ட் தந்திருக்கிறது. இதில் ராஜேந்திர பாலாஜியோடு இணைந்து செயல்பட்டவர்கள் நிர்வாக இயக்குநராக இருந்த நந்தகோபால் ஐஏஎஸும் பொது மேலாளர் ரமேஷ்குமாரும். நந்தகோபாலை இடமாறுதல் செய்த உயர் அதிகாரிகள் ரமேஷ்குமார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனை நக்கீரனில் அம்பலப்படுத்திய பிறகு சிஎன்எஃப் முறையை ரத்து செய்தனர். இதனால் ஆவினுக்கு 13 கோடி ரூபாய் லாபம் என்கிறார் அமைச்சர் ஆவடி நாசர். ஆனால் இத்தனை ஆண்டுகள் நட்டம் ஏற்படுத்திய அதிகாரிகள் மீது இதுவரை நடவடிக்கை இல்லை. பால்வளத்துறை செயலாளர் ஜவாகர் ஐஏஎஸ், ஆவின் எம்டி கந்தசாமி ஐஏஎஸ், ரமேஷ்குமார் மூவரும் ஒரே புள்ளியில் இணைந்து விட்டனர். தமிழகத்தில் உள்ள 25 மாவட்ட பால் ஒன்றியங்களில் போர்டு மீட்டிங் நடத்தக்கூடாது என 10ஆம் தேதி அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் துறையின் செயலாளர் ஜவாகர். இதனை பின்பற்றி இதே உத்தரவை ஆவின் பொது மேலாளரும் பிறப்பித்துள்ளார். இதற்கு கொரோனா கட்டுப்பாடுகளை காரணமாக காட்டியுள்ளனர். மாவட்ட ஒன்றியங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழு பேருடன் இயங்குகிறது. நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் இந்த கொரோனா காலத்தில் நடக்கலாம். ஆனால் 13 பேர் கொண்ட பால் ஒன்றியங்களின் நிர்வாக குழு மட்டும் நடக்கக்கூடாதா? கூட்டுறவு சங்கத்தின் விதிகளின்படி இப்படி உத்தரவை பிறப்பிக்க பால்வளத்துறை செயலாளருக்கோ ஆவின் நிர்வாகத்துக்கோ அதிகாரம் கிடையாது என்கிறார்கள். அதேபோல துணை முதல்வராக இருந்த ஓபிஎஸ்ஸிடம் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் என்கிற பல 1000 கோடிகள் கோட்டும் துறை இருந்தது. இந்த துறையில் தலைமை திட்ட அமைப்பாளராக சி.கே. பாலசுப்ரமணியம், பெரியசாமி, கிருஷ்ணகுமார் ஆகிய மூவரும் ஓபிஎஸ்ஸுக்கும் இபிஎஸ்ஸுக்கும் வலது இடதுகரமாக இருந்தனர். இதில் பாலசுப்ரமணியத்துக்கு கடந்த 3 ஆண்டுகளாக உடல்நலம் சரியில்லாததால் தலைமை திட்ட அமைப்பாளர் பணிகளை சரிவர செய்ய இயலவில்லை.
பணிச்சுமை குறைவாக உள்ள பிரிவுக்கு பாலசுப்பிரமணியத்தை மாற்ற உயரதிகாரிகள் முயற்சித்தனர். ஆனால் ஓபிஎஸ்ஸின் வலதுகரம் என்பதால் மாற்ற முடியவில்லை. அதேபோல கிருஷ்ணகுமார் பெரியசாமி ஆகிய இவர்கள் வசம்தான் பிளான் அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல் என அனைத்தும் இருக்கின்றன. ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பிலிருந்து இவர்களுக்கு உத்தரவு வரும், அந்த கோப்புகள் மட்டுமே நகரும். அதன் மூலம் நடந்த ஊழல்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்றது. ஆனால் ஓபிஎஸ் உத்தரவில் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஓபிஎஸ் தரப்பிலிருந்து இப்போதும் இவர்களுக்கு உத்தரவு வருகிறது. ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்ததால் கிருஷ்ணகுமார் குண்டா என்ற அமைப்பின் உறுப்பினர் செயலாளராக அதிமுக கட்சிக்குள் நியமிக்கப்பட்டார். ஆனால் அதன் பணிகளை கவனிக்காமல் பிளான் மற்றும் பில்டிங் அப்ரூவல் பணிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் இபிஎஸ்இன் விசுவாசிகளாக இருக்கும் இந்த மூன்று உயர் அதிகாரிகளிடமிருந்து இப்போதும் பழைய ஆட்சியாளர்களுக்கு தகவல் பாஸ் ஆகிறது என்கிறார்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அதிகாரிகள். இதுபோன்று பல்வேறு துறைகளில் ஊழல் அதிகாரிகள் கோலோச்சி வருகிறார்கள். மாற்றப்படாமல் இருக்கும் இரண்டாம் நிலை ஊழல் அதிகாரிகள் துறைக்கு வரும் புதிய ஐஏஎஸ்களை எளிதாக வளைத்து விடுகின்றனர். இதனால் உண்மையான நிர்வாக நிலவரம் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு சொல்லாமல் கவனமாக பார்த்துக் கொள்கின்றனர் உயர் அதிகாரிகள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.